Hi friends, welcome to TT Looties. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? ஒரு ஈஸியான சிம்பிளான பெயிண்டிங் தான். நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே சிம்பிளான பெயிண்டிங் தான். நாலே நாலு கலர்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைட் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு மேலே ஸ்கைக்கு அந்த கலர் அடிச்சுக்கலாம். இந்த பேப்பரில் வந்து ஒரு கால் வாசி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஸ்கை ப்ளூ கலர் தான் ஃபுல்லாக அடிக்கணும். அப்படி உங்ககிட்ட இந்த ஸ்கை ப்ளூ கலர் இல்லைன்னா நீங்கள் டார்க் ப்ளூவும் ஒயிட்டும் கலந்துக்கலாம். இதை இப்போ நான் அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இனிமேல் அடித்ததுக்கப்புறம் மிச்சமிதி பேப்பருக்கு நம்ம வந்து பிங்க் கலர் தான் அடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த ட்ராயிங்க்கு வந்து நம்ம லைட் ப்ளூ அடிச்சுக்கிறதுனால லைட் பிங்க்கு தான் சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட லைட் பிங்க் இல்லை, உங்ககிட்டையும் இருந்தால் நீங்கள் அப்படியே அடிச்சிடலாம். இல்லைன்னா இப்போ நான் பண்ணுற இல்லையா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டார்க் பிங்கே திட்டு அப்படியே கொடுத்துக்கோங்க. டார்க் பிங்க் கொடுத்ததுக்கப்புறம் ஒயிட் கலர் ஃபுல்லாக அப்படியே திட்டாக இதே மாதிரியே கொடுத்துடணும். அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டும் இப்படி திட்டாக தான் இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம நல்லா தண்ணி அமைச்சு நல்லா பெயிண்ட் பண்ணோன்னா அழகாக லைட் கலரில் வந்துடும், லைட் பிங்க் கலரில் வந்துடும். கொஞ்சம் வந்து தண்ணி இல்லாமல் இந்த ட்ராயிங் எல்லாமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா காயறதுக்கும் லேட் ஆகும், அப்புறம் வந்து பேப்பருமே கிளிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப இந்த மாதிரி பெயிண்ட்டு கலக்கி அப்படியே அடிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த கேப்பும் இல்லாமல் அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணி விட்டுறதுக்கப்புறம் ஒரு தின்னான ப்ரெஷ் எடுத்து பிளாக் கலர் பெயிண்ட் தண்ணி தொடாமல் இருக்கணும். நானே வந்து ஃபஸ்ட்டு திக்கான ப்ரெஷ்ஷு தெரியாமல் எடுத்துட்டேன். நீங்களும் அந்த தப்பு பண்ணிக்கிறாதீங்க, அதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஐயோ நம்ம திக்கான ப்ரெஷ் எடுத்துட்டோமே, அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் தின்னான ப்ரெஷ்ஷு ஒரு க்ரீன் கலர் ப்ரெஷ் இருந்துச்சு அதை எடுத்தேன். தண்ணி லைட்டாக தொட்டுட்டு அப்படியே துண்ணி பக்கத்துலேருந்து அதில் வந்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சைடு எப்படி வரையிறோமோ அதே மாதிரி தான் அடுத்த சைடு வரையணும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மரம் வரைஞ்சிக்கோங்க. மரம் வரைஞ்சதுக்கப்புறம் அதில் கிளையெல்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கிளை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். ஓரளவுக்கு வந்து பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கணும், திக்காக இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே எப்படி இருந்தாலும் நம்ம டெக்கரேஷன் பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால் உள்ளே வந்து நீங்கள் இந்த கோடில் தான் அது போய் ஜாயின் ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் போதும். அப்புறம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிளை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் நீங்கள் கிளை வரைஞ்சிக்கலாம். இனிமேல் அழகாக கிளை வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே அதே ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அங்கேயும் இதே மாதிரியே ஒரு மரம் வரைஞ்சிக்கோங்க. மரம் வரைஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட்டே தான் நான் அடிக்கிறேன். ப்ரௌன் கலர் வந்து இந்த ட்ராயிங்க்கு சூட் ஆகுமான்னு எனக்கு தெரில. பிளாக்கு தான் நான் பண்ணிக்கிறேன், அதுதான் நல்லாயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட பிளாக் இருந்தால் நீங்கள் அதிலே பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி தண்ணி தொடாமல் இந்த ட்ராயிங் பண்ணோம், அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பேக்ரவுண்ட் கலர் அடித்தோம் இல்லையா, அதுவுமே ரொம்ப காயாமல் பண்ணிங்கன்னா இந்த பிளாக்கில் அப்படியே ஊறி போயிடும். ரொம்ப வந்து பிளாக்கில் நம்ம அடித்த மாதிரியே இருக்காது, ஏதோ சிந்துற மாதிரி ஆயிரும். ஸோ நான் நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, கடைசியாக வந்து ஒரு பழைய ப்ரெஷ்ஷு இல்லை புது ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இப்போ யூஸ் பண்ணுற ப்ரெஷ் எடுக்கக்கூடாது, தொட் ப்ரெஷ் தான். இந்த ப்ரெஷ் எடுத்ததுக்கப்புறம் ஒயிட்டில் ஒயிட் கலர் தொட்டு தண்ணி அவ்வளோக்கா தொடாதீங்க, லைட்டாக வேணால் தொட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட்னால் நீங்கள் தண்ணி தொடாமே பண்ணிடலாம். ஆனால் இந்த வாட்டர் கலர்ஸ்னால அப்படியே கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தொட்டு பண்ணிக்கோங்க. தண்ணி தொட்டு நல்லா அப்படியே க்ளவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுமாதிரி வளைவாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அச்ச வச்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, செகண்டு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நான் 3 க்ளவுத்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஷீட் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4-5 கூட பண்ணிக்கலாம். எங்கள் ஷீட்டே கம்மி ஷீட்டு, நான் வந்து இந்த ஷீட்டு ட்ராயிங் ஷீட் தான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் சின்ன ஷீட்டுனால நான் ஒரு 3 மட்டும் வரைஞ்சிக்கிறேன். நிறையா வரைஞ்சாலும் ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஓகே, அடுத்து இதே மெத்தட் தான். ஒயிட் கலர் எடுத்து ஆனால் தண்ணியும் தொடாதீங்க. தொட்டு அந்த மரத்தில் அப்படியே கிளை வச்சிங்களா, அங்கேயே இப்படி அந்த ப்ரெஷ்ஷை ஒயிட் கலர் தொட்டு அப்படியே அமுத்திக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 3க்கு உங்களுக்கே தெரியும் ரொம்பவே இதாக இப்போ தண்ணியாக தான் இருக்க பார்த்தாலே அப்படியே தெரியுது, அது காய காய சரியாயிடும். ஓகே, இதே மாதிரி நம்ம 2 3க்கும் பண்ண போகிறோம்.
நல்லா வந்து கொஞ்சம் புசு புசுன்னு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த ட்ராயிங் வந்து நம்ம சும்மா ஒரு இமேஜினேஷன் ட்ராயிங்னா ஒரு ட்ரீம் லேண்டு ட்ரீம் வேர்ல்டு அந்த மாதிரி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இமேஜின் ட்ராயிங் தான் இது. ஓகே, இதே மாதிரி ரெண்டு மரத்துக்கும் நம்ம அழகாக நீட்டாக கொடுத்துக்கலாம். கிளை எங்கெங்கே இருக்கோ அதுக்கு கீழே கொஞ்சம் நீட்டுற மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கிட்டா கூட அழகாக இருக்கும். அந்த பிளாக்கில் பெயிண்ட்டுமே காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் கொடுங்க. ரொம்ப காஞ்சதுக்கு காயணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக காஞ்சால் போதும். இல்லைன்னா அப்புறம் பிளாக்கு ஒயிட் ரெண்டும் சேர்ந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் ஃபுல்லாக இப்படி ஒயிட் கலர் பூ இருக்குது அந்த மாதிரி தான் பார்க்க இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் கீழே கூட இது மாதிரி 2 டாட்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படியே பூ கீழே உள்ளுவர மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நம்மளோட பெயிண்டிங் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எங்களோட அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.